தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களையும் இந்த ஊரடங்கு உத்தரவை காரணம் காட்டி தமிழக அரசு கடந்த 50 நாட்களுக்கு மேலாக பூட்டி வைத்திருக்கிறது. ஆலயங்களை வழிபாட்டு தலங்களை திறக்கலாம் என மத்திய அரசு வழிகாட்டுதலை தெரிவித்த பின்பும் கூட தமிழகத்தில் ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இயல்பு நிலை திரும்பிவிட்டது என்று சொல்கிறார்கள். பஸ்கள் ஓடுகிறது, ரயில் ஓடுகிறது, ஹோட்டல் திறக்கப்பட்டிருக்கிறது, சலூன் கடை திறக்கப்பட்டிருக்கிறது, எல்லா கடைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் குடியை கெடுக்கக்கூடிய டாஸ்மாக் கடை கூட திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆலயங்கள் இங்கே பூட்டப்பட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. இது போன்ற இடர்பாடான காலங்களில் மக்கள் ஆலயங்களுக்கு சென்றுதான் ஆறுதல் தேடிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழக அரசு ஆலயங்களை இங்கே பூட்டி வைத்திருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. தமிழகத்தில் இந்துக்களினுடைய வழிபாட்டு முறை என்பது கூட்டு வழிபாடு அல்ல, தனிநபர் வழிபாடு. இங்கே தனிநபர் ஒவ்வொரு இந்துவும் தனியே தனித்தனியாக வந்து இறைவனை வழிபட்டு செல்வார்கள். இதிலே சமூக இடைவெளி விட்டு அழகாக கோயில்களை திறக்கலாம். ஆனால் வேண்டுமென்று திராவிட பாரம்பரியத்தில் வந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் வந்த தமிழக அரசு திட்டமிட்டு இன்றைக்கு கோயில்களை அடைத்து வைத்திருக்குது. ஆலயங்களை அடைத்து வைப்பது அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பது ஆகமங்கள் சொல்லுகிறது. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆலயங்களும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு ஹிந்து முன்னணி பேரியக்கம் சார்பிலே தமிழகம் முழுவதும் ஒற்றை காலில் நின்று ஹிந்து முன்னணி பேரியக்கம் இந்த போராட்டத்தினை நடத்தியிருக்கிறது. நெல்லை மாநகரில் மட்டும் இன்றைக்கு 28 திருக்கோவில்கள் முன்பு நாங்கள் இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம்.